இலங்கையை சேர்ந்த முஜாஹித் மௌலவிவர்கள், சூனியம் வேறு மேஜிக்கு வேறு என்பதற்கு கீழ் வரும் வசனத்தை ஆதாரமாக காட்டுகிறாரே, அதற்கு உங்களுடைய பதில் என்ன? அந்த வசனம் என்னென்று கேட்டால், அவர்களுக்காக வானத்தில் ஒரு வாசலை நாம் திறந்துவிட்டு அதன் வழியாக அவர்கள் மேலேறி சென்றாலும் எங்கள் பார்வைகள் மயக்கப்பட்டு விட்டன, இல்லை நாங்கள் சூனியம் பட்ட கூட்டமாகிவிட்டோம் என்றே கூறுவார்கள் அப்படின்னு 15வது அத்தியாயத்தில் 15வது வசனத்தில் இருக்குது. இந்த வாசகத்தை வைத்து கொண்டவர் முஜாஹித் என்ன சொல்கிறாராம், அவர் இந்த கேள்வி கேட்ட, நான் கேட்கல இந்த வீடியோவை, கேள்வி கேட்குறவர் கேட்குறார், இப்படி இந்த வசனத்தை வைத்து சூனியன்னா மேஜிக்குங்கிறீங்க, இந்த வாசகத்தை என்ன இருக்குன்னா எங்களுக்கு சூனியம் பண்ணிட்டாங்களா அல்லது மதிமயக்கப்பட்டுட்டோமா? இப்போ மதிமயக்கிறதா நம்ம அது வசியம், அந்த வசியம் பண்ணுறது, வசியம் பண்ணுறது வேறு சூனியம் வேறுன்னு காட்டுதா இல்லையா? அது எதை பற்றி சொல்லுதுன்னு கேட்டால், அந்த முழு வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், அல்லாஹ் சொன்னால் அவர்களுக்காக வானத்தில் ஒரு வாசலை நம்ம திறந்து விடுறோம், திறந்து விட்டு அவனை மேலே ஏறி போச்சுடுறோம், அப்படி போக சொன்னால் கூட ஏற்றுக்கிற மாட்டான், நல்லா இருக்காண்டு என்ன செய்வான், எங்கள் பார்வைகள் மயக்கப்பட்டு விட்டன, இல்லை நாங்கள் சூனியம் செய்யப்பட்டுட்டோம் வாங்கலாம், எங்கள் பார்வையில் கண் கட்டிவிட்டாங்க அல்லது சூனியம் செஞ்சுட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ சூனியமும் கண் கட்டு ஒன்றாக இருந்தால் ரெண்டு வாரத்தை போடுவானா? அல்லாஹ் குர்ஆன் என்ன செய்கிறான், நாங்கள் சூனியம் செய்யப்பட்டுட்டோம் அல்லது மயக்கப்பட்டு விட்டோம், அதாவது கண் கட்டு வித்தை செஞ்சிட்டாங்க, கண் கட்டுறதுனால இப்படி போகிற மாதிரி தெரியுது, சூனியம் பண்ணுறதுனால ஆகாயத்தில் ஏறி போகிற மாதிரி தெரியுதே தவிர நாங்கள் ஆகாயத்திலலாம் போகலன்றாங்க, அப்படி அப்படி காட்டினா கூட ஒத்துக்கிற மாட்டாங்க, இவங்க இஸ்லாத்தில் ஏற்றுக்கிற மாட்டாங்க என்பதற்கு அல்லாஹ் சொல்லும் பொழுது வானத்துக்கு ஒரு வாசலை திறந்து இப்படி ஏறி போடான்னு சொன்னாலும் நான் ஏறி போகலம்பாங்க, ஏறி போன மாதிரி எனக்கு தெரியுது, எதனால் தெரியுது, கண் கட்டி வித்தையினால எனக்கு தெரிகிறது அல்லது சூனியத்தினால் தெரிகிறதுன்னு சொன்னாங்கல்ல, அப்போ சூனியம் வர கண் கட்டு வித்தை வரதானே, ரெண்டு ஒன்று சுட்டு போயிருக்கலாம்ல, சூனியம் தான் கண் கட்டு வித்தையாக இருக்குமே, ஆனால் அப்படி தானே வரும்ன்ற ஒரு வாதத்தை அவர் கேட்குறாரு. இது வந்து நம்ம ஏற்கனவே இது பதில் சொன்ன ஒரு வாதம் தான். என்ன வாதம்னு கேட்டால், சூனியம்ங்கிற சிகருங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, சிகருங்கிற வார்த்தைக்கு வந்து ஒவ்வொருத்தரும் அந்த சிகரை பற்றி என்ன நினைக்கிறார்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. அதாவது சிகரன்ற ஒரு நெசமாக ஒன்று இருக்குது, மாய மந்திரம் இருக்குதுன்னு நினைக்கிறவன் அந்த வார்த்தையை எதுப்பு யூஸ் பண்ணுவான், மாய மந்திரம்னு யூஸ் பண்ணுவான், கண் கட்டி வைத்த தான் இருக்குதுன்னு நினைக்கக்கூடியவன் அதுக்கு அந்த வார்த்தை யூஸ் பண்ணிடுவான், அது நிஜமாகவே இருக்குதுன்னு நினைக்கிறான் அதை யூஸ் பண்ணிக்கிடுவான். ஆனால் இது வந்து அல்லாஹ்வுடைய கூற்று கிடையாது, குர்ஆன் தான், குர்ஆனில் யாருடைய கூற்றாக வருது, அவன் ஏ அந்த வழிகட்டவன் என்ன செய்வான், மானத்துக்கு மேலே ஏறி போகும்போது இது சூனியமாக இருக்குமோ கண் கட்டிட்டாங்கன்னு அவன் ரெண்டாக பிரித்து பார்த்துருக்கான், அவன் பார்வையில் அது சிகர் வேறு, கண் கட்டி வித்த வேறு, ஏன்னா சிகர் நிஜம்னு நினைக்கிறாமல் அந்த காஃபியர்களுடைய பார்வையில் சூனியம் இருக்குது, நிஜமாகவே தாக்கம் இருக்குதுன்னு நினைக்கிறான், அதுவாக இருக்குமோ அல்லது பிளாக் மேஜிக்காக இருக்குமோன்னு அவன் சொன்னான், அவன் அப்படி சொன்னாங்கிறத வச்சுக்கிட்டு நீங்கள் சிகருக்கு அர்த்தம் செய்வதா, சிகர்னா ரெண்டு அர்த்தம் செய்வதாக இருந்தால் அல்லாஹ் பயன்படுத்துகிற வார்த்தையை பாருங்கள், அல்லாஹ் இப்படி பார்க்குறான், நரகவாசிகளில் நரகத்தில் போய் போடும்போது நரகத்தை மறுத்துக்கிட்டு இருந்தாங்கல்ல, மறுத்துக்கிட்டு இருந்தவனே அப்போ என்ன செய்வாங்கன்னு கேட்டால், பல்நகனு கௌமுன் மசுகூர்வன் இது அது இல்லை அந்தவங்க அந்த அஃபசிகுரன் ஹாதா, அதாவது யோமையு தூணையிலா நாரி ஜஹன்னம தா, நரகத்தின் பாக்கம் இழுத்து செல்லப்படுவார்கள், இதான்ப்பா நீங்கள் பொய்யின்னு சொல்லிட்டு இருந்தீங்களே அந்த நரகம் இதுதான் என்று சொல்லப்படும், சொல்லிட்டு அல்லா கேட்பான், அஃபசிகுரன் ஹாதா, இது சிகரா அல்லது நீங்கள் விளங்காமல் இருக்கிறீங்களா அப்படின்னு நல்லா கேட்பான். அப்போ இந்த சிகரான்னு நல்லா கேட்குறானே அதுக்கு என்ன அர்த்தம், சிகரன்னா பொய்ன்னு அர்த்தம், அட எதனி இல்லைன்னு சொன்னியோ இந்த அருக்கு நரகம், இது நட சிகராடா நிஜமா, அப்போ சிகரா நிஜம் என்பதற்கு ஆப்போசிட்டாக எதை பயன்படுத்தலாம், சிகர் அல்ல சிகர்னா பொய் கற்பனை சூனியம் ஒன்றும் இல்லை, இது சிகரா நிஜமா கண்ணு முன்னாடி இருக்கா நரகம் இருக்குதா, நரகத்தில் தள்ளி விடும்போது அல்ல, இது அல்லாஹ் போடுற வார்த்தை, சிகரை அல்ல எப்படி பயன்படுத்தினான், சிகருங்கிற வார்த்தையை ஃபிரௌன் சொன்ன மாதிரி பயன்படுத்துவான், அந்த அர்த்தம் சிகர் தான், நீ சொல்கிற அர்த்தம் தான் அதுக்கு, சிகர்னா என்னது அந்த மந்திரம் செய்கிறது அந்த அர்த்தம், அதே மாதிரி மந்திரவாதிகள் சொன்னதுக்கு அதை பயன்படுத்துவான், அதே மாதிரி வந்து ஃபிரௌன் சொன்னது, ஃபிரௌன் கூட்டத்தார் சொன்னது, மூசா நபி சொன்ன வார்த்தையெல்லாம் வரும், நமக்கு எல்லாம் பயன்படுத்துவான்ல அந்த இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிகர் வந்து கற்பனை தான், அடுத்தவருடைய சொல்ல எல்லாம் எடுத்து காட்டுவான், இப்போ நான் தான் ஃபிரௌன் ஆனால் ரப்புக்கு முள்ள ஆகலாம், நான் தான் கடவுள் ஆகல சொன்னான் ஃபிரௌன், அது குரானில் தான் இருக்குது, அதனால் ஃபிரௌன் கடவுள் ஆயிடுவானா, ஆக மாட்டான், அப்படி அவன் சொன்னான் ஃபிரௌன் சொன்னான்னு சொல், அந்த மாதிரி சிஹர் என்கிற வார்த்தையை அல்லாஹ் வந்து பயன்படுத்துகிறான், எப்படி காபிர்கள் சொன்ன சொல்லலாம் பயன்படுத்துகிறான், அல்லாமல் பயன்படுத்துகிற இடத்துல பூரா பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஃப்ராடு மேஜிக்கு பித்தலாட்டம் ஏமாத்துங்கிற அர்த்தத்தில் தான் ஒன்று தான் இருக்குது, ரெண்டு அர்த்தத்தில் வரவில்லை, லாஃபுல் ஹவுஸ் சாஹிரு ஹைஸ் வாத்தா, எப்படி வந்தாலும் சூனியக்காரன் ஜெயிக்க மாட்டான், அல்லாஹ்வுடைய பார்த்து சூனியத்துக்கு என்ன அர்த்தம், ஜெயிக்க மாட்டான் என்ன பொய்யின்னு அர்த்தம், அப்போ யு ஹையலு இலைஹி
அது வந்து கற்பனையாக ஒரு தோட்டத்தை ஏற்படுத்தியது, சிகர் செஞ்சார்கள், ஒரு கற்பனையாக அந்த கைத்தடிகள்லாம் பாம்புகளாக தோன்றியது, நல்லா கற்பனைங்கிறான். அப்போ குரானில் அல்லாஹுவா அந்த சிகர் அவன் வார்த்தையை பயன்படுத்துவான்ல, அந்த இடத்துல எல்லாம் சிகருன்னா அது ஃப்ராடு, பித்தலாட்டம், பொய், அது ஏமாற்றும் தந்திர கலை என்கிற அர்த்தத்தில் மட்டும்தான் இருக்கிறது. அதே இடத்துல காஃபிர்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்தும் போது இப்போவே என்ன செய்வோம், இப்போ நாம் சுன்ன ஜமாத்து இந்த சலஃபி ஒன்றாங்க கேட்டிங்கன்னா சிகர் என்ன செய்வாங்க, நிஜமாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. அவங்க அந்த வார்த்தையை பயன்படுத்தினா அந்த அர்த்தத்தை நினைச்சிக்கிட்டு பயன்படுத்துவாங்க. அப்போ அல்லாஹுடைய பார்வையில் சிகரை நீங்கள் குரான் புறம் எடுத்து பார்த்தாலும் அதில் வந்து ஃப்ராடு பித்தலாட்டத்துக்கு தான் வருதே தவிர எதுக்கு வரல, வந்து இந்த மந்திர நெசமாக இருக்குது, ஒரு ஆற்றல் இருக்குது, அதுக்கு வரவே இல்லை. அது விளங்கிக்கிறணும்.